நம்ம யாரு, நம்மளோட உடம்பு யாரு, நம்ம உடம்பு, நம்மளோட லுக்கு, நம்ம வச்சிருக்க சம்பாத்தியம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த டிசைட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஸ்டாண்டர்ட். நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னென்னா, என் உடம்புல ஒரு அளவு கூட எனக்கு வந்துட்டு கொழுப்பு இருக்கக்கூடாது, என் பாடி ஃபிட்டாக இருக்கணும், நான் ஷேப்பாக இருக்கணும், தொந்தி இருக்கக்கூடாது, ஷேப்பாக இருக்கணும், வயிறு ஜஸ்ட் எல்லாமே நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் ஏதோ அதுதான் நம்ம இருக்கும். நீங்கள் நிறையவங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் ஃபிட்டாக இருப்பாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட் அது. சிலம் பார்த்தா தொந்தி கிந்தி வச்சுட்டு அவனுக்கு அவன் ஸ்டாண்டர்ட், எனக்கு போதும் இந்த மாதிரி தொந்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி அழகிது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவனோட ஸ்டாண்டர்ட். நம்ம பணம் இவ்வளோ பணம் எனக்கு போதும் அப்படின்னா அது அவனோட ஸ்டாண்டர்ட். நம்ம என்ன இருக்குமோ அது நம்மளோட ஸ்டாண்டர்ட், தெர்மோஸ்டேட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது வந்தோன்னா நம்ம ஆஃப் ஆயிரும், நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு போதும், இவ்வளோ போதும், இவ்வளோ ஹெல்த்தியாக போதும், இவ்வளோ ஆரோக்கியம் போதும், இவ்வளோ சுத்தமாக இருக்குது போதும், இவ்வளோ பணம் போதும், நம்மளோட ஸ்டாண்டர்டு. உங்களோட ஸ்டாண்டர்டை கூட்டுற வரைக்கும் என்னோட ஸ்டாண்டர்டு இது. இப்போ எங்கேயாவது போகிற இடத்துல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கவங்களுக்கு அடிதடி என்ன தெரியுமா, நம்ம போய் ஒருத்தன்ட்ட எதுவும் சொல்லும்போது நம்ம பேச்சை இவனும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும் சார், இந்த தப்புலாம் நடக்க தானே செய்ய மாட்டோமா, டேய் தப்பு நடக்கக்கூடாதுடா அப்படின்னா இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார், எவ்வளோ சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு. ஏன்னா அவனோட ஸ்டாண்டர்ட் அது. இப்போ ஒரு காரியம் நடக்கணும், வேலை நடக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், ஒரு 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 எதனாலும் சரி. இப்போ ஹாலில் போய்ட்டு நான் ஹாலில் ட்ரைனிங் நடக்க முடியும், முதல் நாள் நைட்டில் போய்ட்டு ஃபுல் ஹால் செக் பண்ணுவேன். ஹால் செக் பண்ணி டேபிள் எப்படி போட்டிருக்காங்க, நான் நடந்து போகிற இடம் இருக்கா, பேஷன்ஸ் எப்படி அவங்க ஆடியன்ஸ்லாம் எப்படி உட்காராங்க, அங்கேருந்து நம்மளை பார்க்கறது கரெக்டாக தெரியுதா, எந்தெந்த இடம்லாம் மறக்கி, இப்படி எல்லாம் நான் செக் பண்ணுவேன். அந்த ஹால் செட் பண்ணுற மேனேஜர் அவனை சொல்லணும், நீங்கள் போங்க சார் நாங்கள்லாம் போட்டிருந்தோம், டே இது உங்கள் ஸ்டாண்டர்டா, என் ஸ்டாண்டர்டு நான் ஒவ்வொரு சேரும் எங்கே இருக்குது, டேபிள் எங்கே இருக்குது, எப்படி மக்கள் வந்து பார்க்குறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு எங்கேருந்து எப்படி பார்க்கணும், இது என்னோடய ஸ்டாண்டர்டு. உங்கள் ஸ்டாண்டர்டு வேறு, என் ஸ்டாண்டர்டு வேறு. வாழ்க்கையில் சுற்றி சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வேறு வேறு ஸ்டாண்டர்ட் இருக்கும். உங்கள் ஸ்டாண்டர்டு என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு தந்துட்டு நடந்தால் தான் அது நடக்கும். இப்போ நீங்கள் இருக்க வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா அது உங்களோட ஸ்டாண்டர்டு. இப்போ உங்களுக்கு இருக்கிற உடம்பு, நோய், ஃபிட்டாக இருக்கிறதும், பணம் இருக்கிறதும், உங்களை சுற்றி உறவுகள், உறவுகள் வந்து என் உறவுகள் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, நான் உறவுகள்ட்ட இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உங்களோட ஸ்டாண்டர்டு. அதை விட்டுட்டீங்க, ஆமா ஏன் அவன் கண்டுக்க மாட்டான், இவன் தரத்தி விட்டுருவான், நம்மளை ஒரு பேரும் மதிக்க மாட்டான், இது உங்களோட ஸ்டாண்டர்டு.